நீட்டுங்கிற மருத்துவ நுழைவுத் தேர்வு இந்த ஆண்டு வெளியாகிருக்கக்கூடிய ரிசல்ட்டில் மிகப்பெரிய அளவிலான ஸ்கேம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள். அது மட்டும் கிடையாது, எதற்காக 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த நீட்டோட ரிசல்ட்டை வெளியிட்டாங்க? அறிவிக்கப்படக்கூடிய தேதியிலிருந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜூட்டாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்களே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லப்படக்கூடிய இந்த NDA. இது யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, இதில் நடந்திருக்கக்கூடிய ஸ்கேம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக எஜுகேஷன் பீட் பார்த்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இருந்து இது ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்தது. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கல்வியார்னா அது பிரின்ஸ் கஜேந்திர பாபு அப்படிங்கிற நபர் தான். இவர் தான் இந்த நீட்டை பற்றி ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கப்பா, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துறதுங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தை காமிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நீட்டுங்கிற எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடான போராட்டங்களையும் கொஞ்சம் முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் குப்பாடு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே தமிழ்நாட்டினுடைய கல்வியாளர்னா இந்த பிரின்ஸ் கஜேந்திர பாபு அப்படிங்கிற நபர் தான். இவர் முன்வைக்கக்கூடிய ஏகப்பட்ட விடயங்கள் நிறையா அரசியல்வாதிகளால் கூட புறந்தள்ளப்பட்டிருக்கு, ஆனாலும் இன்ன வரைக்கும் தான் போகக்கூடிய பாதையில் தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். அந்த வகையில் இவ்வளவு ஸ்கேம் இதில் நடக்குது, இதில் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத உண்மையை அப்படியே போட்டு உடைக்கிறாரு எல்லா டிவி சேனல்கள்லையும். ஆனால் இதை பற்றி கண்டுக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ யாருமே முன்வர மாட்டாங்க. நீட் எக்ஸாம் எழுதி அதில் தோற்று போன மாணவர்கள், தற்கொலை செஞ்சு கொடுக்கக்கூடிய மாணவர்கள், நீட் எக்ஸாம்னால் என்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும்தான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் உங்களுடைய முன்னெடுப்பில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் இவர்கிட்ட சொல்லி இவரோடு இணைந்து போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. ஆனாலும் இதுக்கு தமிழ்நாட்டில் பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால், இதில் தமிழக அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியலுக்காக மட்டும்தான் இந்த நீட் எக்ஸாமை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே மாணவர்களுடைய நலன் சார்ந்து ஏதாவது முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களான்னு கேட்டால் அந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு விஷயத்தை செய்யலை. சரி, இப்போ நடந்திருக்கக்கூடிய ஸ்கேம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 67 பேர் செண்டம் எடுத்திருக்காங்க. ஆகா, ஓஹோ, சூப்பர், தமிழ்நாட்டிலிருந்து 2 மாணவர்கள் செண்டம் வாங்கியிருக்காங்க, 720 மார்க் அப்படியே வாங்கி குவிச்சிருக்காங்க. ஒரு பீரியடில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நீட் எக்ஸாம்னால் மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படுது, நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் இதில் வரவே முடியாது அப்படின்னாங்க. ஆனால் கோபிநாத் மாதிரியான நபர்கள் பெரிய அளவில் நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாமில் இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கழித்து பாருங்கள், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் போய் டாக்டருக்கு படிக்க போகிறாங்க, ஏன்னா இவனுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு இந்த நீட்டு அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. நிறையா IAS ஆஃபீஸர் நிறையா ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் இந்த கல்வியை எப்படி இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுல. இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து BJP-ஆல் எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு போய் எளிமையாக சேர்க்க முடியல. ஏன்னா சில மாநிலங்களில் லைட் இருக்குது, சில மாநிலங்களில் ரோடே இல்லை. மாணவர்கள் போய் தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்போ அங்கே வந்து புதிதாக ஒரு கல்லூரிகள் கட்டி அந்த இடத்துல மெடிக்கல் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல நல்ல சிறந்த ப்ரொஃபஸரை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் ஹரியானா, டெல்லி, மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்கள், குறிப்பாக சட்டீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் கிடையாது. ஏகப்பட்ட அச்சுறுத்தல்கள்லாம் இருக்குது அருணாச்சல் பிரதேசம் உட்பட. இப்போது இந்த மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி உருவாக்கி தர்றதுன்னு சொல்லிட்டு IAS ஆஃபீஸர் நிறையா ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனில் ஒன்றை தூக்கி வச்சு தான் இந்த நீட்டுங்கிற எக்ஸாமை NTA மூலியமாக இந்தியா முழுவதும் நடத்தணும்னா பரவலாக எல்லா மாணவர்களும் எல்லா மாநிலத்திலையும் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற அந்த IAS ஆஃபீஸர்ஸனுடைய ரெக்கமெண்டேஷன் தான் OC-லேருந்து SC வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சாதியினரும் எல்லா மாநிலங்கள்லையும் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த நீட் எக்ஸாம். இதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது, ஏகப்பட்ட நிறைகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்குது. காதில் கிடக்கக்கூடிய கம்மல்லேருந்து கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி வரைக்கும் எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் எக்ஸாம் எழுதவே விட்டாங்க இந்த நீட்டை நடத்தக்கூடிய இந்த NTA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி.
இவங்க செய்யக்கூடிய கூத்துகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் சரி, முழுக்க முழுக்க ஆளக்கூடிய அரசினுடைய அடிவருடிகள். அவங்கெல்லாம் எஜுகேஷனிஸ்டே கிடையாது. துப்புக்கட்டவன்லாம் அந்த இடத்துல போய் உக்காந்து, போஸ்டிங்கில் போய் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மாணவர்களை பெரிய அளவில் உள்ளுக்குள்ளே என்ட்ராக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டான். நம்மெல்லாம் டாக்டர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஆசை. அப்படி இருந்தும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்து 2 மாணவர்கள் 720 மார்க் வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அப்போது மீதி இருக்கக்கூடிய டாக்டர் கனவு கண்டவங்களுக்கெல்லாம் ஆப்படிக்கக்கூடிய வகையில் க்வெஸ்சன் பேப்பர் நிறையா மாநிலங்களில் ரிலீஸ் ஆகிருக்குன்னு ஒரு புகார். இன்னொரு பக்கம் 67 மாணவர்கள் 720 மார்க் வாங்கியிருக்காங்க. எப்பா, போன தடவை 2 பேரோ 4 பேரோ தானப்பா செண்டம் அடித்தாங்க, இந்த தடவை மட்டும் எப்படிப்பா 67 பேர் செண்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒரு க்வெஸ்சன் பேப்பருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அதே எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த கேள்வித்தாளை வாங்கி அதற்கு ப்ரிப்பரேஷன் பண்ண நபர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையா, இதுக்கு என்னடா ஆதாரம் அப்படின்னு இங்கே கேள்விகள் கேட்கலாம். ஆனால் ஆதாரங்களை முன்வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தாக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ ஆதாரத்துக்கு போவோம். இப்போது அந்த 67 மாணவர்கள் வந்து வாங்கியிருந்தாங்கல்ல, இதில் 62வது ரேங்க்கில் இருந்து 68வது ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை அப்படியே எடுத்து வரிசையாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களை எந்த அடிப்படையில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துகிறாங்கன்னா, அவங்களுடைய ரோல் நம்பர் அடிப்படையில், அப்ளிகேஷன் நம்பர் இருக்குல்ல, அந்த அடிப்படையிலையும் இவங்க முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பற்ற ஒரு விஷயத்தை NDA தேர்ந்தெடுக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க இல்லை, எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த யூனிவர்சிட்டியினுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்குல்ல, அதை வைத்து கூட நீங்கள் பின்தள்ளப்படுவீர்கள், இல்லாட்டி முன்னுக்கு வருவீங்க. இப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருக்காங்க. சரி, இந்த 62வது நம்பர்லேருந்து 68வது நம்பர் வரைக்கும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த 68வது நம்பரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ 62வது நம்பர் வந்து டெல்லி ஹரியானாவை சேர்ந்த மாணவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, இந்த 69வது மாணவர் ஒரு எஸ்சி கேட்டகரியை சேர்ந்தவர் வந்து முன்னாடி வர்றார். இவர் எப்படி பின்னோக்கி போனார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு 55 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க. ஸோ எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்னாலே நீங்கள் டாக்டர் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மதுரையில் எய்ம்ஸ் கட்டணும்னு சொன்னாங்க, இன்ன வரைக்கும் கட்டவே இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு புரியுதா? தமிழ்நாட்டில் யாருமே மெடிக்கல் சீட்டுக்குள்ளே வந்து மருத்துவர் ஆகிடக்கூடாது, அதுதான் இவங்களுடைய பெருத்த அவா. இந்த 67வது நம்பர்லேருந்து 69வது நம்பர் வரைக்கும் அவங்க 0.00003 அப்படிங்கிறத மையப்படுத்தியிருக்காங்க. இந்த மார்க்கு எப்படி போட்டாங்க அப்படிங்கிறதே தெரியல. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீட் எக்ஸாமில் ஒரு க்வெஸ்சனுக்கு நீங்கள் மார்க் வாங்கினீங்கன்னா +4 மார்க், சரிங்களா? ஒரு க்வெஸ்சனை தப்பாக எழுதுனீங்கன்னா -1 மார்க். அப்படின்னா 720க்கு 720 ஒருத்தன் வாங்கியிருக்கான், அவன் எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணவனா வச்சுக்கோங்க, மீதி 718, 719லாம் மார்க் வாங்கியிருக்காங்க. அவனுக்கு எப்படி 718, 719 மார்க் போட முடியும்? ஒரு மார்க்கு ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரு மார்க்கு ஒரு தப்பாக இருக்குது. அப்போது நெகட்டிவ் மார்க்கே -1. இதை தாண்டி சில சென்டரில் போனஸ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. 15 நிமிடம் முன்கூட்டியே வந்து நாங்கள் வாங்கிட்டோங்கிறதுனால இந்தந்த சென்டர்ஸுக்கெல்லாம் வந்து போனஸ் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த 62வதுலேருந்து 67வது நம்பர் வரைக்கும் சொல்லியிருந்தேன்ல, இவங்க இந்த 7 பேருமே மொத்தமாக சேர்த்து ஒரே சென்டரில் தேர்வு எழுதியிருக்காங்க. அது எப்படிப்பா ஒரே சென்டரில் தேர்வு எழுதினவங்க, ஒரே சென்டரில் தேர்வு எழுதினவங்க 5 பேர் இல்லை 7 பேர் எப்படி சென்டம் வாங்கியிருக்க முடியும்? அப்போது அந்த சென்டரில் ஒரு சந்தேக பார்வை வருதா வல்லையா? இப்படித்தான் இந்த நீட்டுங்கிற தகுதி தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போனஸ் மார்க்கும் நெகட்டிவ் மார்க்கும் வந்தது அப்படின்னா 716 தான் வருமே தவிர 718, 719 மார்க்கு வாங்கவே முடியாது. அப்படி ஒரு கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மருத்துவம் தெரிந்த நபர்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த கட் ஆஃப் மார்க்கு இந்த தடவை மட்டும் 30லிருந்து 40 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப பெரிய அளவிலான அபத்தம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நான் மெடிக்கல் படிக்கணும், இன்னும் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கான ரேங்கிங் லிஸ்ட்டு வெளியிடலை,
அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் வந்துடுச்சு. இப்போ நீட் எக்ஸாமுக்கு எனக்கு மார்க்கும் வந்துடுச்சு. நான் ஓசி கேட்டகரி, சில பேர் எம்பிசி கேட்டகரி, சில பேர் பிசி கேட்டகரி, சில பேர் வந்து எஸ்சி கேட்டகரி, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்தால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், இருக்கிறதே 100,000 சீட்டு தாண்டா. அப்ளை பண்ணுறது 10,00,000 பேர், 20,00,000 பேர் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இந்த மாணவர்கள்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நிறையா வந்து புற்றீசல் மாதிரி வந்து நீட் கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வந்துருச்சு. ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு பெற்றோர்களும் வந்து பார்த்திங்கன்னா தாலியிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா குடும்ப சொத்துக்கள் எல்லாத்தையும் அடகு வச்சு படிக்க வைக்கிறதுக்கான ஆசைப்படுறாங்க. சரி, இப்போது தமிழ்நாட்டில் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. ஒன்று ஸ்ரீனிவாசன், இன்னொன்று வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்ரீனிவாசன் முடியக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த 3 கல்லூரிகள் தான், 3 யூனிவர்சிட்டி தான் இருக்குது தமிழ்நாட்டில் பிரைவேட் யூனிவர்சிட்டி. இதிலெல்லாம் காசு கொடுத்து நீங்கள் சேரணும் அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொண்டு போய் அவங்கக்கிட்ட அடகு வச்சிடணும். அந்தளவுக்கான காசு கேட்குறாங்க. சரி, இப்போது கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5% ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய நபர்களாக அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கணும்? ஓசி கேட்டகரி 500+ மார்க் வாங்கியிருக்கணும், பிசி 450 மார்க் வாங்கியிருக்கணும், எம்பிசி 460 மார்க் வாங்கியிருக்கணும் கட் ஆஃப். இது வாங்கியிருந்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிடும். இல்லை, மீதி இருக்கக்கூடிய 92.5% ரிசர்வேஷனில் தான், ரிசர்வேஷன் இல்லாத இடத்துல தான் நான் போட்டி போட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கான மார்க்குகள் எவ்வளோ இருந்ததுன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும்னா கவர்மெண்ட் காலேஜில் ஓசி சீட்டை பொறுத்தளவில் ஓசி கேட்டகரி, அதாவது ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 585 மார்க் வாங்கியிருக்கணும், பிசியை பொறுத்தளவில் 570 மார்க் வாங்கியிருக்கணும், எம்பிசி 580, எஸ்சியை பொறுத்தளவில் 440 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா போதும். இப்போ இந்த 7.5 ரிசர்வேஷன் இருக்குல்ல, அது எதுக்குமே ஃபீஸ் கிடையாது, கவர்மெண்ட்டே உங்கள் ஃபீஸை கட்டிடும். பட் கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவில் 480,000 ஃபீஸ் ஆகும். ஸோ இந்த காசெல்லாம் உங்களுக்கு இருக்கிறத தாண்டி நீங்கள் ப்ரைவேட்டில் போய் நீங்கள் வந்து, அதாவது கவர்மெண்ட் கோட்டா ஆனால் ப்ரைவேட் காலேஜில் போய் நீங்கள் சேரணும் அப்படின்னா உங்கள் கையில் மினிமம் 50-1 கோடி ரூபாய் இருந்ததுன்னா மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீட்டு அப்படிங்கிற தேர்வின் மூலியமாக எம்பிபிஎஸ் படித்து நீங்கள் மருத்துவராகக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இதில் மிகப்பெரிய அளவிலான ஸ்கேம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும், நடத்தக்கூடிய ஏஜென்சி சரியாக நடத்தலை அப்படின்னா அப்படிங்கிறதையும், இந்தியா முழுவதுக்கும் ஒரே மாதிரியான நுழைவுத் தேர்வு வச்சு ஓப்பன் கேட்டகரியில் இவ்வளவு மக்களை வந்து ஒன்றா சேர்த்து எக்ஸாம் எழுத வச்சு அதில் ஒரு பெரிய போட்டித் தேர்வு வச்சு அதில் மாணவர்களை சூஸ் பண்ணி டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நயவஞ்சகமான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை தகுதி தேர்வாகவே எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தியும், எஜுகேஷனிஸ்ட் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த அரசு செவி சாய்த்தால் மட்டும்தான் இதுக்கான நிரந்தர தீர்வு தமிழ்நாட்டு மக்களாவது காண முடியும். இல்லை அப்படின்னா சும்மா அரசியலுக்காக அறிக்கை விடுறேங்கிற பேரில் டிமேக்கேவாக இருந்தாலும் சரி, ஏடிமிக்கேவாக இருந்தாலும் சரி, மக்களை ஏமாற்றுறதுக்கான வேலையை தான் செய்கிறாங்களே தவிர உண்மையாகவே மாணவர்கள் மீது இவர்களுக்கு அக்கறை இல்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.